வெண்பா மீடியா டெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏஐ டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஏஐ டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு விர்ச்சுவலாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து உங்கள் பக்கத்தில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக, ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக வந்துரு அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், நாட் ஓன்லி கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் டெக்ஸ்ட்டில் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இமேஜாக வந்துடும். ஸோ அதுதான் இந்த டேலி டூ வந்து. இதை வந்து நீங்கள் வந்து டேலி டூ அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் போட்டாவே, டிஏஎல்இ டூன்னு போட்டாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைனப் கேட்கும். ஸோ நீங்கள் சைனப் கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைனப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அதில் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது நான் ஏற்கனவே வந்து நிறையா வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய கலெக்ஷனில் உள்ள என்னோடய இமேஜெல்லாம் வச்சு நிறையா என்ன தான் வருதுன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்லோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்லோடு நீங்கள் என்னென்னா அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு, உங்களுடைய இமேஜ் என்ன இமேஜ் வச்சுருக்கீங்களோ, உங்கள் இமேஜ் ஏதாவது நல்ல இமேஜாக இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து எடுத்துங்க. மெயினாக வந்து இந்த கண் தெரியணும். ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பார்த்ததில் நம்மளோட கண்ணை வச்சு தான் வந்து அந்த கேரக்டரோட கண்ணுமே நல்லா வருது. ஸோ அதனால் ஓரளவுக்கு குவாலிட்டியாக உள்ள இமேஜை வந்து போட்டுக்குங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறதுல நான் இந்த இமேஜ் போடும்போது ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. இதை எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து க்ராப் பண்ணணுவேன். உங்களுக்கு வந்து ஸ்கொயராக இருக்குது, நான் ஸ்கொயராக வந்து எடுத்திருக்கேன் இதில் போட்டு ஃபோட்டோஷாப்பில். இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் இமேஜாக கேட்டாலுமே எடிட் வந்து க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வச்சு க்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எடிட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேரக்டர் வரணும், ஒன்ஸ் இந்த பக்கம் வரணுமா இல்லை இந்த சைடு வரணுமா அப்படின்னு. ஸோ இந்த சைடு வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா இந்த சைடு நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் அப்படி பெயிண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எரேஸ் ஆன மாதிரி இருந்த இடம். ஸோ இன்னுமே வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு, கொஞ்சம் நெருக்கமாக இருக்கட்டும்ட்டு இந்த சைடு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் கொடுக்கணும். என்ன வேணும் அப்படின்னு, நான் வந்து வித் கேர்ள் ஃப்ரெண்ட், பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட்னு கொடுப்போம். ஸோ நம்ம பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜென்ரேட் ஆகும். இது வந்து கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிறோம். உங்களோட இன்டர்நெட்டை ஸ்பீடை பொறுத்து இது வந்து லோட் ஆகி வரும். இந்த மெயின் டைம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரெடிட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு சைன்இன் பண்ணாக்கில் 50 கிரெடிட்லேயும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நான் இதுவரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து 27 கிட்டே வந்துருச்சு குறைஞ்சி. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டால் இதான் வந்திருக்காங்க. இதுதான் நமக்கான கேர்ள் ஃப்ரெண்டு இவளுக்கு, அதாவது பியூட்டிஃபுல்லான கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளோ தான் இருக்குன்னு நம்ம மூஞ்சிக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஏஐ இமேஜ் தான். இது வந்து யாரோட இமேஜுமே எடுத்து வைக்கலை. இது ஏஐ என்ன பண்ணும்னா, அங்கங்கே எடுத்து நமக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ரீபில்டு பண்ணிக்கும் அந்த ஃபேஸ். இந்த மாதிரி பொண்ணு உலகத்தில் இல்லை முத. ஸோ அதனால் இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரினா கிடையாது. இது என்ன பண்ணோம்னா, நம்ம இது மாதிரி அப்லோட் பண்ணி பார்க்குறோம்ல, இப்போ நம்ம என்னோடய கண்ணே எடுத்துக்கிட்டோம் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ மூக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கும், இல்லைனா அதுக்கு அதுவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அந்த மூக்குக்கு தகுந்த மாதிரி. அதேமாதிரி லிப்ஸ் வந்து அதே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஏஐ வந்து ஏற்கனவே உள்ள அந்த டேட்டா,
ஏற்கனவே உள்ள டேட்டா செட்லேருந்து கண் மூக்கு எல்லாத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு ஒரு கேரக்டருமே கொண்டு வந்துடும். ஸோ அதனால் இது வந்து எந்த ஊர்லேயுமே இது மாதிரி பொண்ணு இல்லை. ஓகே, இந்த இமேஜும் ஓரளவுக்கு செட் ஆகுது, நம்ம வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. இது ஃபுல்லி ஏ கிரியேட் பண்ண, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த அது அல்கோரிதம் வந்து கிரியேட் பண்ண ஒரு கேர்ள். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னால் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டிங் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணும். ஸோ அதை விட இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம சீட்டு மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கு உட்காந்துருக்க மாதிரியே. அதேமாதிரி இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் மேலே லைட் அடிக்குது. ஸோ அதேமாதிரி இங்கே லைட் அடிக்குது, நமக்கு இங்கே வந்து ஹைலைட் வருது, இங்கே ஹைலைட் வருது. ஸோ வந்து நமக்கு வந்து அப்படியே மேட்ச் பண்ணும் அந்த லைட்டிங் என்வரான்மெண்ட்டில் என்ன லைட்டிங் இருக்கோ அது கூடவே நமக்கு வந்து மேட்ச் பண்ணும். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, இந்த இமேஜ் வந்து வேறு இதுலேருந்து எட்டி வச்ச மாதிரியே தெரியாது, நேச்சுரலாக எடுத்த மாதிரியே இருக்கும் இந்த இமேஜ். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கண்ணுலாம் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து ஸ்மெஞ்சான மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே போயிட்டு கூகுளில் போயிட்டு GFP GFP GAN அப்படி கொடுத்தீங்கன்னா, ஒரு கிட்டஃபில் வந்து ஒரு இது இருக்குது, டூல் இருக்குது. ஸோ அந்த இது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி வந்து கிட்டஃபில் வந்து உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லிங்க் டெமோ. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கனா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜை வந்து உள்ளே வந்து நம்ம போடுவோம். ஸோ இது வந்து போட்டிருக்கு, இந்த கண் வந்து நம்ம ஸ்மெச்சாக இருக்குது, இதை வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேரக்டரை மட்டும் கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நான் அப்படியே போட்டு பார்க்குறேன், சப்மிட் கொடுப்போம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு நமக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து நல்ல பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், தவறான பர்பஸ் யூஸ் பண்ணாலும் அது உங்களுடைய விருப்பம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இதனால் அந்த கண்ணில் வந்து ஸ்மெஜ்ஜாக நம்ம இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கிளியர் ஆகி வந்துச்சு. ஸோ நம்ம இமேஜுமே நம்ம கிளியர் ஆகி வந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து நல்ல பர்பஸ் யூஸ் பண்ணிங்க நல்லா யூஸ் ஆகும். நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே டிஜிட்டலாக க்ரியேட் பண்ண ஏ இதுதான். இது இனிமேல் வந்து மனுஷனோட வாழ்க்கையை வந்து ரொம்பவும் சிம்பிளிஃபை பண்ண போது இந்த ஏஐ, அதுக்கான ஒரு இதுதான் ஒரு வெள்ளோட்டம் மாதிரி வர்றதான் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மாற்றி தான் போடணுமா அப்படின்னா கிடையாது, விதியை வந்து ஒரு டாக்னு போட்டோம்னா என்ன வரும்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ கொடுக்காமையே நார்மலாக டெக்ஸ்ட்டை வச்சே நீங்கள் வந்து உங்களுக்கான இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கான ஆர்ட்டை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நார்மலான உங்களோட டெக்ஸ்ட்டை வச்சே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு என்எஃப்டி க்ரியேட் பண்ணுறீங்களா, எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த இதை வச்சே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம டாக்கும் கொடுத்தோம், டாக் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தா பவர், அதோட பவரே இதுதான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி மேட்ச் பண்ணிடும். முக்கியமாக இதில் வந்து லைட்டில் மேட்ச் பண்ணுறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து க்ரெடிட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், 26 க்ரெடிட்ஸ் இருக்கா. இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து இது வந்து எனக்கு வந்து அப்டேட் ஆகும், அதாவது 15 க்ரெடிட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 50 கொடுப்பாங்க, 50 கொடுத்து முடிச்சாக்கில் 50 கொடுப்பாங்க. இப்போ வந்து 26 அக்டோபரில் வந்து நான் இன்றைக்கி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 50 க்ரெடிட்ஸ் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நவம்பர் 26 அந்த 50 க்ரெடிட்ஸ் வந்து முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரெடிட்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டிசம்பர் நவம்பர் 26 நவம்பர் 27 அன்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 க்ரெடிட் வந்து லோட் ஆகும். அதுக்கடுத்து ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு வந்து 15 க்ரெடிட் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இது வந்து இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ஜென்ரேட் கொடுக்குறீங்கன்னா ஒரு க்ரெடிட் வந்து எடுத்துக்கணும், ஒவ்வொரு ஜென்ரேட்டுக்கும் ஒரு க்ரெடிட் எடுத்துக்கணும். ஸோ அதனால்
நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கையே இல்லைங்க, அது கைமையெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான இமேஜ் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, கண் வந்து ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக தெரியணும், அதேமே ரொம்ப குவாலிட்டியான இமேஜு, ரொம்ப ஷேடோ இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை வச்சு மேட்ச் பண்ணி தான் அந்த கேரக்டர் கொடுக்கும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் நல்ல இமேஜ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.